ஆயில் அண்ட் வினேகர் டிஸ்பென்சர் தான் வாங்கியிருந்தேன். இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, தனியா ஒரு 100 ml மட்டும் ஒரு எண்ணெய் அதாவது ஆயில் ஊத்தி வச்சுக்கிறதுக்காக வாங்கியிருந்தேன். தோசைலாம் ஊத்தும் போது ஸ்பூன்ல எடுத்து ஒரு கிண்ணத்துல ஸ்பூன் வச்சு ஊத்தும் போது எனக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளா எல்லா இடத்துலயும் எண்ணெய் பிசுக்கு ஒட்டுற மாதிரி இருந்தது. ஸோ தனியா தோசைக்கு மட்டும் இதுல வந்து எண்ணெய் ஊத்தி வச்சுக்கிட்டோம்னா தோசை சுடும் போது அழகா ரவுண்டா வந்து எண்ணெய் ஊத்தி சுடலாம், அதுக்காக வாங்கியிருந்தேன். அது மட்டும் இல்லாம இதுல வினிகரும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், வினிகரும் ஊத்தி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நாப் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா சொட்டு மருந்து ஊத்துற அந்த ஷேப் இருக்கிறதுனால ஆயில் வந்து கம்மியான குவாண்டிட்டில தான் வெளியே வரும். சோ நல்ல ஏர்டைட்டா இருக்கும், லீக் ப்ரூஃப், அதாவது ஆயில் வந்து லீக் ஆகாது, நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிளாஸ் மெட்டீரியல்ல இருக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 100 ரூபாய். அடுத்த ப்ராடக்ட் பாக்கலாம் வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜ் கவர் வாங்கியிருந்தேன். இந்த ஃப்ரிட்ஜ் கவர் பாத்தீங்கன்னா இதையுமே ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ப்ராடக்ட். ஆன்லைன்ல அதர் ஷாப்ஸ் எல்லாம் கேட்கும் போது 250-300 ரேஞ்ச்ல போச்சு. ஸோ ஃப்ரிட்ஜுக்கு மேல மூடுறது தானே, போத்தி வைக்கிறது தானே, நம்ம என்னத்துக்கு காஸ்ட்லியா வாங்கணும். ஸோ ஒரு 150 அந்த ரேஞ்ச்ல கிடைக்கும், அப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். சும்மா ஒரு ஷால் மாதிரி போத்தி வச்சிட்டு இருந்தேன் ஃப்ரிட்ஜ் மேல. டிவி தேட்டர்ல லாஸ்ட் டைம் தான் இதை பார்த்தேன். ஸோ பார்த்து ரேட் கேட்கும் போது 50 ரூபீஸ் சொல்லிருந்தோன்னே எடுத்துட்டேன். ஒரே ஒரு பீஸ் தான் இருந்துச்சு. ஸோ 50 ரூபீஸ்க்கு வந்து ஒர்த்தபிளான்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்லுவேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதோட ரெண்டு சைட்லயுமே வந்து 3-3 பேக்கெட்ஸ் கொடுத்துருந்தாங்க. பின்னாடி வந்து நல்ல ஒரு லெதர் டைப்ல வந்து தண்ணி எல்லாம் பட்டா கூட கீழே இறங்காத அளவுக்கு கொடுத்துருந்தாங்க. சில்வர் கலர்ல இருந்தது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால எடுத்துட்டு 50 ரூபாய்க்கு இது தாராளமா வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வேற எங்கேயும் ரேட்டுக்கு கிடைக்காது. அடுத்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா இந்த மேஷர் ஒண்ணு வாங்கியிருந்தேன். ஸோ மேஷர் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு கிச்சன் எசென்ஷியல்ல ஒரு ப்ராடக்ட்னா இது சொல்லுவேன். ஏன்னா உருளைக்கிழங்குலாம் மசீல் பண்ணணும் அப்படின்னா வந்து சுட சுட இருக்கும்போது நம்ம கையால பிசைய முடியாது, ஆறி போச்சுன்னா அதோட கொஞ்சம் கெட்டித்தன்மை ஆயிடும். அதனால வந்து நல்லா மேஷ் பண்றதுக்காக இந்த ஒரு மேஷர் வாங்கியிருந்தேன். 50 ரூபாய்க்கு வந்து தாராளமா வாங்கலாம், நல்லா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு, குவாலிட்டியும் பெஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்த பொருள் பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பூஜா கூட தான் வாங்கியிருந்தேன். பூஜா கூட பாத்தீங்கன்னா கோவிலுக்குலாம் வந்து சாமி கும்பிடும் போது தேங்காய் பழம் அர்ச்சனை பண்றதுக்கு இந்த கூடையில வச்சு எடுத்துட்டு போவாங்க. சின்ன வயசுல இருந்து ஆசை இந்த மாதிரியான கூடை வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ரேட் கேட்டுட்டு வந்துடுவேன், அப்பப்போ வந்துடுவேன். ஸோ சின்ன வயசுலாம் வந்து வீட்டுல இருக்கும் போதுலாம் அந்த அளவுக்கு கோவிலுக்கு எல்லாம் போக மாட்டேன். மேரீடு ஆனதுக்கு அப்புறம் வந்து கோவிலுக்கு போகணும் அப்படின்றப்போ சும்மா ஒரு பிளாஸ்டிக் கூடையில வந்து அதெல்லாம் எடுத்துட்டு போறது ஏதோ மாதிரி இருக்கும். அதனால இந்த கூடை ஒன்று வாங்கணும்னு நினைச்சிட்டே இருப்பேன். ஸோ ரேட் கேட்கும் போது ரொம்ப அதிகமான ரேட் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா தீவு திட்டல வெறும் 100 ரூபாய்க்கு கிடைச்சது வந்துவே ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ அதனால எடுத்துட்டேன். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, ஸ்டீலும் ரொம்ப வந்து சூப்பரான ஸ்டீல், நல்ல கெட்டித்தன்மையான இருக்கிற ஒரு ஸ்டீல், நல்ல வெயிட்டாவும் கூட இருந்ததுங்க. 100 ரூபாய்க்கு வாங்கலாம். அடுத்த பொருள் பார்க்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த பீலர் வாங்கியிருந்தேன். ஸோ ஆரம்பத்துல இருந்து நிறைய பீலர் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா 20 ரூபீஸ் ஃப்ரூட் பீலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் மட்டும் இல்லைங்க, நிறைய வெஜிடபிள்ஸும் பீல் பண்ணது. 20 ரூபாய்க்கு நல்ல ஷார்ப்பா உருளைக்கிழங்கு, வாழைக்காய், கேரட், பீட்ரூட், அப்புறம் ஃப்ரூட்ல வந்து நிறைய ஃப்ரூட்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ரொட்டீன் வீடியோஸ்லாம் இதை எப்படி யூஸ் பண்றதுன்னு காமிக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்கு, 20 ரூபாய்க்கு தாராளமா வாங்கலாம், ஸ்டீலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த
எண்ணெய் தேய்க்கிறது வாங்கியிருந்தேன். ஸோ இந்த தோசைக்கல்ல எல்லாம் நம்ம வெங்காயம் துணி வச்சு தேய்ச்சி தோசை ஊற்றுவோம். ஸோ அதுக்கு பதிலாக அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் தான். இது பார்த்தீங்கன்னா எல்லா கடையிலையும் வந்து இந்த மாதிரி கவர் இல்லாமல் தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் இந்த கடையில கவர் போட்டு அழகாக பேக் பண்ணதுனால எனக்கு அந்த நீட்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கேன். ஸோ இதை இன்னொரு தடவை வாங்கிக்கலாம் தேவைப்படும் சொல்லிட்டு வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேன் வாங்கியிருந்த மலை தேன், பியூர் மலை தேன்னா பார்த்தீங்கன்னா தேவத்திடல நான் வாங்கின இந்த தேன் தாங்க. ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாமேனு காமிக்கிறேன். கோடை ஹில்ஸ்ல இருந்து ஸ்பெஷலான ஒரு மலை தேன்கள் இது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 450 ₹450 ஒன் கேஜி ஒரு கிலோ டப்பா வந்து 450 ரூபாய். ஆல்ரெடி நான் கால்வாசி காலி பண்ணிட்டேன். ஸோ லெமன் டீ எல்லாம் குடிக்கிறப்போ யூஸ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் சாப்பர் தான். இதில் ஆனியன் மட்டும் இல்லைங்க, சம் வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து கட் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட ஃபுல் ரிவ்யூ அண்ட் டெமோ வேணும்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் கண்டிப்பாக தனி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது மேலே இருக்க லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்லாம் கிடையாது. ஸோ நம்ம இப்படி தூக்குனாலே வந்துடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ ரெண்டு பாக்ஸாக கன்வெர்ட் ஆயிருக்கு, மேலே ஒன்று கீழே ஒன்று. நம்ம அதை வந்து கழட்டியை வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதுள்ள வந்து பிளேட்ஸ்லாம் நல்லா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட், ஷார்ப்பாக இருக்குது. யூஸ் பண்ண பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கீழே இருக்க பிளாஸ்டிக் கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்லாம் கிடையாது, கொஞ்சம் பிளாஸ்டிக் ஒரு மாதிரி தான் இருக்குது. இது உள்ள வந்து வெஜிடபிள்ஸை போட்டு இப்படி ரொட்டேட் பண்ணோம்னா நல்லா சின்ன சின்ன நல்ல மைன்யூட்டான கட்டிங் வெஜிடபிள் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதோட ரிவ்யூ வேணுன்னா கேளுங்க, நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு செஞ்சே காமிக்கிறேன். ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்த ப்ராடக்ட்டுங்க, எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வடை எடுக்கிற இந்த ஸ்டீல் கரண்டி, கரண்டி இல்லை வலை, இது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல என்ன பேருன்னு சொல்லிட்டு. எனக்கு இதை ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, ஆனால் ரொம்ப கடையில் கேட்கும் போது வேலை ஜாஸ்தி, சொன்னதுனால வேண்டான்னு விட்டுட்டேன். பூரி வடை அப்பளம் இந்த மாதிரி பெரிய பெரிய குவான்டிட்டியில் நம்ம செய்கிறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணலான்னு வாங்கினேன். இதோட ஸ்டீல் வந்து ரொம்பவே திக்காக இருந்தது, ரொம்ப ஸ்டர்டியாக இருந்தது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 50 ரூபாய், 50 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம்னு தோணுச்சு, அதனால் வாங்கினேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பீலர் ரெண்டு நைஃப் வந்து மொத்தமே செட்டே 30 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க, அதாவது ஈச் 10 ருபீஸ்ன்ற மாதிரி. ஸோ ஓகே, 10 ருபீஸ் தானே, 30 ருபீஸ் தானேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 50 something என்னவோ கொடுத்துருக்காங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பின்னாடி கொடுத்துருக்காங்க. பட் நார்மலாக நம்ம நைஃப் பீலர்லாம் வாங்கினா எப்படி யூஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு விதமான நைஃப் கொடுத்துருக்காங்க, ஒன்று வந்து பல்லு பல்லாக இருக்க நைஃபு, ஒன்று வந்து ஷார்ப்பாக இருக்க நைஃபு. பல்லு பல்லாக இருக்க நைஃப் வந்து எல்லாமே கட் பண்ணுது, ஷார்ப்பாக இருக்க நைஃப் வந்து ரொம்ப பெரிய பெரிய காய்கறிலாம் கட் பண்ணலைங்க. நல்லாயிருக்கு, 30 ரூபாய்க்கு வாங்கலாம். அவள்தான் ஃப்ரெண்ட்ஸ், தீவுத்திடல் ஷாப்பிங் ஹால் பார்ட் 3 முடிஞ்சிருச்சு. தீவுத்திடலில் நான் வாங்கின பொருட்கள் எல்லாத்தையுமே நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டு, இதுக்கப்புறம் வந்து தீவுத்திடலை பற்றின வீடியோஸ் வராது. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறது மூலமா என்னையும் என்னோடய சேனலையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு அது ஒரு ஹெல்ப்பாக அமையும் எனக்கு. ஸோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், குட்டாக இருக்கலாம் பேடாக இருக்கலாம், கமெண்ட் மட்டும் பாருங்கள். இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம், பாய்.